பவன்டோ இந்த தனி சுவை நமதே. ஜெயலல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இந்த காலிமார் பவுண்டர் பிரசன்ஸ் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் தேர்தல் 2021 பவர்ட் பை WCC3 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டவுன்லோட் கிரிக்கெட் கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ வித் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2009-8 ஒரு 10-11 ஒரு டாமினண்டான ஒரு வெற்றி கொடுப்பாங்கல்ல, அந்த வெற்றி பாதைக்கு இப்போது திரும்பி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நம்ம ப்ரிவியூவில் பேசின விஷயங்களை இது லைட்டாக ரீகால் பண்ணி பேச போகிறோம். அண்ட் அதே நேரத்தில் வந்து மகேந்திர சிங் தோனி அவரோட கேப்டன்சி, அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கக்கூடிய இன்னும் சில பல ஓட்டைகள்லாம் இருக்குது அண்ட் அவங்க ஜெயித்ததுக்கான காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ட் முழு வீடியோவும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா முழு வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயங்கள் பேச போகிறேன், எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கீழே வந்து பதிவு பண்ணலாம். அனாலிசிஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும், ஆக்சுவலி இந்த மேட்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஒருவேளை ஆர்ச்சர் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு தோல்வி உங்களுக்கு கிடச்சிருக்குமா, அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஜோஃப்ரி ஆர்ச்சர் இருந்திருந்தார்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 4 ஓவர் நல்லா போட்டுருந்துருப்பார், பவர் பிளே ஒரு 2 விக்கெட் வந்துருக்கும். அதை தாண்டி இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து இப்போ தோனி அவர்கள் வந்து பேட்டிங் பண்ணும்பொழுது ஒரு ஓவரை நிறுத்தினார் பார்த்தீங்களா, ராகுல் தேவத்தியா. ஸோ அந்த மாதிரி அவர் நிறுத்திருந்திருப்பார். இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பவர் பிளேயர் 2 விக்கெட் ஆர்ச்சர்கிட்ட டெத் ஓவரில் ஒரு 2 ஓவர் நிப்பாட்டுவார். ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஓவரில் ரன்னு போயிருக்காது, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்திருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு 7 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோரில் இருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ வெற்றி அப்படிங்கிறது ஓரளவு இவங்க பக்கம் வந்திருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்த தடவை வந்து ஆர்ச்சர் இல்லையா, ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ பிச்சிலையும் எதுவுமே கிடையாது, ஸோ ஸ்விங்கும் சீம் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ அதனால் வந்து ஸ்லோவர்ஸ் பாலில் வந்து ஆரம்பத்துலேருந்து கையில் எடுத்தாங்க. அதை வந்து சில பேர் பீட் பண்ணாங்க, அதாவது சில பேர்னா ஃபேஃப் மொயின் அலி இவங்க பீட் பண்ணாங்க. அண்ட் அதை தாண்டி நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் தோப்பாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது மொயின் அலி வந்து கரெக்டாக விக்கெட் எடுப்பார், இந்த பக்கம் ஜடேஜா வந்து கரெக்டாக விக்கெட் எடுப்பார், இவங்க அவங்க விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் சொல்லவும் இல்லை. பட் ஆனால் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், அது சவுத் ஆஃப்ரிக்கன் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் மோரிஸ் வர்சஸ் ஃபேஃப், ஸோ மேபி விக்கெட் எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிவிச்சிருந்தோம். அது 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 நடந்துருது. அதுக்கப்புறம் ஒருவேளை பட்லர் இருக்கும்பொழுது மொயின் அலி அவரால் இவங்க ரெண்டு பேரும் உங்களெல்லாம் தெரியும் அடிக்கலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தோனியுமே அங்கே வந்து மொயின் அலியை ஹேண்டில் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஆனால் நான் ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ டெத் ஓவரில் வரும், இப்போ ப்ரெஷர் டைமில் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கக்கூடிய இப்போ ரியன் பிரகோ, ராகுல் டேவாத்தியாவோ, இவங்களை விட இப்போ ரவீந்திர ஜடேஜா மொயின் அலிலாம் வந்து நிறைய ப்ரெஷரான கேம் ஆடி இருந்திருப்பாங்க. ஸோ மேட்ச் வின்னர். ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஃபீஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காரணங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி ஜெயிச்சிக்கவும் செஞ்சாங்க. மொயினியோட விக்கெட்டுகளும் ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு விக்கெட்டுகளும் பார்க்கும்போது எனக்கு அது பர்ஃபெக்டாக அமைஞ்ச மாதிரி எனக்கு தோணிச்சு தனிப்பட்ட வகையில். அண்ட் இந்த மேட்சை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம், ஸோ பவுலிங் சைட்லேருந்து அவங்க 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 எப்படி ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் பேட்டிங் சைட்லேருந்து எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பவுலிங் சைடில் நான் வந்துடுறேன். ஸோ பவுலிங் சைடில் பொறுத்த வரைக்கும் இங்கே தீபக் சஹரோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சாம் குரனோ, முஸ்டஃபிஸ் ரஹ்மானோ, ஒரு சேட்டன் சகரியா, இவங்களோட பவுலிங்கில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சோட ஏறக்குறைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருந்தலாம், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதாவது தீபக் சஹர் இந்த மேட்சில் அதிகமாக அடி வாங்கினார், அதுக்கப்புறம் ஜெயதேவ் உன்னத்கர் கடைசியில் கொஞ்சம் அதிகமாக அடி வாங்கினார். ஆனால் அவங்களாம் அடி வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மும்பை வான்கடையை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், மும்பை வான்கடையை வந்து ரொம்ப சின்னது, அது மாதிரி ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்குது, பெருசாக ஸ்விங்கோ இல்லை சீமோ கொஞ்சம் அதுக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த டைட்டாக போடணும், இந்த குட் லிங்க் பால்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீல் செட் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே தீபக் சக்கர் என்ன பண்ணார்னா பவர் பிளேயில் அங்கே அவர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பவுலிங் பண்ணார். ஸோ அப்போ வந்து எதுவுமே இல்லை, பிச்சில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் நிறையக்கு ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தார், நிறைய ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருந்தார். இதனால் பட்லருக்கோ ஓராவுக்கோ பிரச்சனை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி சில பல பால்களை வந்து நிறுத்தினாலுமே வந்து அவங்களுக்கு அந்த ஷார்ட் பால்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுத்தது. ஸோ தீபக் சஹர் அங்கே தான் விழுந்தார். இப்போ சாம் குரனோ, முஸ்டஃபிஸ் ரஹ்மானோ, சேட்டன் சக்காடியாவோட ஒரு லெங்க்துகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்கள லைனர் லெங்க்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
குட் லெங்க்ல இருக்கும். அதுலேயும் முஸ்டபிஸ் ரஹ்மான் டெத் ஓவரில் பிராவோக்கு வந்து நிறைய யார்க்கர்கள் போட்டிருந்திருப்பாரு, அதுவும் அவுட் சைட் ஆஃப் யார்கள் நிறைய போட்டிருந்திருப்பாரு. ஸோ அந்த லெங்க், அந்த வேரியேஷன், பேஸ் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் நாட்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ரொம்ப பேஸ் கம்மி பண்ணி தான் போட்டுட்டு இருந்தார். ஒரு பக்கம் வந்து அவர் நிறைய பேஸ் போடுவார், ஏன் அந்த மேட்ச்ல நிறைய பேஸ் போடவே இல்லை, வெறும் 130க்குள்ளேயே போட்டுட்டு இருக்காரு. அதுவும் சேட்டன் சாக்கரியாவும் 122-130 அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ பாலை வந்து பேட்ஸ்மேன்களுக்கு தேட விட்டார். ஆனால் அவங்கள மீறி அடித்த ரெண்டு பேர்னா அது மொயின் அலியும் ஃபேஃப் டூப்ளசிஸ் தான். ருட்ராஜ் கைக்வாத் அவுட் ஆனது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ருட்ராஜ் கைக்வாத்துக்கு பேட்டில் ஒரு சரியாக படவே இல்லை. ஸ்டெப் அவுட் பண்ணி ஃபேஃப் ஒரு பால் அடிச்சிருந்திருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்கூப் ஷாட்டுகள் ஜெயதேவ் நாட்கட்ட ஆட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது மும்பை பொறுத்த வரைக்கும் குட் லெங்க்ல தானே பிச் பண்ணணும். ஸோ ஸ்கூப் ஆடியாச்சு, லெங்க்த்தை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மாற்றினதுக்கப்புறம் ஜெயதேவ் நாட்கள் ஃபேஃப் டூப்ளசிஸோட அடிமையானார். அந்த ஓவரில் அதிக ரன்கள் வந்ததுக்கு காரணமும் அதுதான். ஸோ பவுலர்ஸுகளை முடிஞ்சளவுக்கு அடி பண்ணி வைக்கணும், லெங்க்த்தில் மாற்ற வைக்கணும். ஃபேஃப் அதை பண்ணார், சக்ஸஸ் பண்ணார். தீபக் சகர் வந்து நிறையாவுக்கு நுக்குள் பால்கள் பவர் பிளேக்குள்ளே போட்டார். ஆக்சுவலி அது சரியாக தப்பானு சொல்ல முடியாது, பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பவர் பிளேக்குள்ளே பண்ணி பார்க்கக்கூடாது, பண்ணார். அவருக்கு அடியும் தர்மடியும் அங்கே தான் விழுந்தது. ஸோ சாம் கர், முஸ்டபிஸ் ரஹ்மான், சேட்டன் சக்காரியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது காரணமும் அதுதான். அண்ட் ஷர்துல் தக்கூரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த விக்கெட்டுக்கு உள்ள தான், விக்கெட்டு தான், விக்கெட்டுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதனால் சக்ஸஸ் ஆனார். இது ஒரு புறம் இருக்கும்போது இந்த பக்கம் நான் இந்த மேட்ச்சில் பவுலிங் பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, ஏன்னா இங்கே பவுலிங் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்தது ரவீந்திர ராஜா அண்ட் மொயின் அலி இவங்களுக்கு இருந்த ஒரு ஃபீல்ட் செட் இதுதான் விக்கெட்டை கொடுத்தது. ஆக்சுவலி பட்லரோட ஒரு விக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு டெலிவரி, அது ஒரு டிலைட்னு சொல்லலாம். டெஸ்ட்டில் இதை நிறையா பண்ணுவார், அதுவும் விக்கெட் ஒரு மாதிரி டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது அதிகமாக பண்ணுவார். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பவுன்ஸ் லைட்டாக, அதாவது ஸ்பின்னு கொஞ்சம் பவுன்ஸ் இருக்குங்கிறதுனால ஸோ அவரால் நிறைய கொஞ்சம் பவுன்ஸும் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு ஆம் பால் அதுதான் பட்லர் எடுத்தார். அதுக்கு முன்னாடி வந்து இவர் ரெண்டு மணி நேரத்தில் ஸ்வீப் ஒன்று ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரென்த்து ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தில் போய் அந்த விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் மொயினிலையும் இவரும் பார்த்தீங்கனாலே நிறைய குட் லெங்க்த்தில் பிச் பண்ணி அண்ட் ஸ்டெம்ப்புக்கு தான் விக்கெட் டு விக்கெட், விக்கெட் டு விக்கெட், விக்கெட் டு விக்கெட். ஸோ ரியன் பராக்கும் அந்த பக்கம் ராகுல் டேவாத்தையும் நிறைய பேக் ஃபுட் போயிருந்திருப்பாங்க. ஸோ அங்கேயே அவங்க கான்ஃபிடன்ட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஷாட் போவாங்க. அப்படி ஷாட் போகும்போது ஒரு ஸ்கொயர் லேக்லையோ அப்படின்னா வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லாஃப்டர் ஷாட்ஸ் போகும்பொழுது ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சா விக்கெட் விழும். ஸோ அந்த அந்த விஷயங்கள் தான் வந்து மொயின் அலிக்கு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தது. ஸோ மகேந்திர சிங் தோனியோட ஃபீல்ட் செட் அண்ட் தென் பவுலரோட ஒரு எக்ஸிக்யூஷன், ஸோ அங்கே அந்த விஷயத்தை இவ்வளோ பெருசு கிரியேட் பண்ணி கொடுத்து மூணு, ஸோ ரெண்டு, அதுவும் இந்த விக்கெட்டை ஒரு ஸ்பின்னர்கள் ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விஷயம். அண்ட் சாம் கர்னோட அந்த ரெண்டு விக்கெட்டும் டேர்னிங் பாயிண்ட், ஏன்னா பவர் பிளேல வந்து வான்களில் ஒரு ரெண்டு விக்கெட் வந்துச்சுனாலே அது பெருசு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு விக்கெட்டுகள், ஸோ மேட்ச்சுக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவையான விக்கெட்டுகள் அது இங்கேயே கிடச்சிது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே தான் வின் பண்ணாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பேட்டிங்கில் இங்கே பேச வேண்டிய விஷயம்னா இன்னும் அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக ஆடலை நான் சொல்லுவேன். இந்த இந்த கிரவுண்டில் வந்து ஒரு வேலை ஆர்சிபியோட ஒரு மேக்ஸோலோ இல்லை ஏபிடியூலோ ஆடிருந்தாங்க, அதாவது சிஎஸ்கே வந்து ஒரு 12 ஓவரில் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க, அப்போது மேக்ஸோல் ஏபிடியூலஸ் இருந்திருந்தால் ரேஞ்சே வேறு, ஒரு செட்டில்டான ஒரு பேட்ஸ்மென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக 220 அடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ்கிட்ட இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு விக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ரெய்னாக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது, அவரும் இன்றைக்கி சரியாக ஆடல மாதிரி கான்ஃபிடன்ட் இல்லாமல் தடவிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அம்பட்டி ராய்டு ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கும் பொழுது தான் வந்து டீமோட ஸ்கோர் ஓகே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் அவர் ஒரு 3 சிக்ஸ் அடிக்கல அப்படின்னா அந்த ஸ்கோர் வந்திருக்காது. அண்ட் பவுலர்ஸ்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டும் இருந்திருக்காது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை மகேந்திர சிங் தோனி இல்லை தெரியல, அவர் வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் செம்மனியில் அவர் விஷயம் ஒன்று சொன்னார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னமும் அந்த லெக் ஸ்பின் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு இன்னமும் இருக்குது. அதாவது மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிசிசம் அதை உடைக்கிறவராக தான் பார்த்துருந்துருக்கோம். ஆனால் அவர் பேட்டிங் பண்ண வரும்பொழுது லெக் ஸ்பின்னரை கரெக்டாக பட்டர் கொண்டு வராரு, கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது இன்னமும் தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கிட்ட அவர் ஆடும்பொழுதும் முஸ்டபிஸ் ரஹ்மாலோ இல்லை சேட்டன் சக்காரியாவோ வரும்போது ஒன்று தான் பண்ணாங்க, குட் லெங்க்த், லெங்க்த் பால். தோனிக்கு ஸ்லாட்டில் நான் போடவே மாட்டேன், ஷார்ட் பால் மேக்ஸிமம் ஷார்ட் பால் கூட ஓகே, ஆனால் நான் ஸ்லாட்டில் போடவே மாட்டேன், போட்டால் தோனி அடிச்சிடுவார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தோனியை கொஞ்சம் திணற விட்டாங்க, கொஞ்சம் நிறையவே திணற விட்டாங்க. ஸோ இங்கே ரெய்னா கிட்டேருந்து ஸ்கோர் வரலை, தோனி கிட்டேருந்தும் ஸ்கோர் வரலை. ஸோ இந்த பிரச்சனைகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருக்குது. இது இப்போ இல்லை அப்படின்னாலுமே வந்து இன்கேஸ் ஒரு செமிஃபைனல் கிட்ட போனாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய டீம் கிட்ட மாட்டுறாங்க அப்படின்னா இது பெருசாக ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். மேபி ஓகே இந்த ஒரு மேட்ச்சில் இவங்க வந்து இப்படி ஆடி இருந்துருக்காங்க, பட் அடுத்தடுத்த மேட்ச்சில் இது பெருசாக ஆகுமா இல்லை சின்ன காயம் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதான் 12th ஓவர்லேருந்து 14th ஓவர் வரைக்கும் வெறும் 25 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்துருப்பாங்க. அதுவும் ரியன் பேராகோ இல்லை ராகுல் டெவாத்தியா மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிற ஒரு டீமாகங்கிறத தான் அவங்க தப்பிச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 25 ரன்ல இருக்கும்போது அந்த 2-3 விக்கெட் அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டேன், இருந்து இதே வேறு டீமாக தானே கண்டிப்பாக நடக்கிறதே வேறு. ஸோ பேட்டிங் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் மொயின் அலி அண்ட் ஃபேஃப் டூப்ளசிஸோட ஒரு பேட்டிங்னால் மட்டும் தான் நீங்கள் தப்பிச்சாங்க. அண்டு ஒரே ஒரு விஷயம் தான், சென்னை சூப்பர் கிங்ஸ்
ஒரு பெருசாக என்னதோ ரெண்டு வெற்றி பெற்றுருக்காங்க அப்படி காரணம் அந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸுகள் தான். ஆக்சுவலி இப்போ மொயின் அலி வந்து ஒரு பேட்டிங்கில் ஒரு பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஒரு மூணு விக்கெட் எடுக்கலை அப்படின்னா டீம் காலி. அதே போல் சாம் குரோன் அந்த ரெண்டு விக்கெட் எடுக்கலன்னா ஒரு காலி. ஸோ ரெண்டு சாம்பியன்ஸ் பிளேயர்ஸில் வச்சுருக்கிறாங்க, அந்த ரெண்டு சாம்பியன்ஸ் பிளேயர்ஸில் வச்சு இப்போ ஒரு பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு இது வந்து ஒரு டீம் வெற்றி அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒரு நாலு பேரோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஃபேஃப் டுப்ளெசிஸ், மொயின் அலி, சாம் குரன், ரவீந்திர ஜடேஜா இந்த நாலு பேரோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ மூணு டிபார்ட்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா உங்கள் கண்ணுக்கு தெரியலாம், ஆனால் இந்த நாலு பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ஃபீல்டிங் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குது டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் அவரை நான் வந்து ஒரு ஒரு டீமில் ஒரு பிளேயராக ஒரு கேப்டன் நல்ல கேப்டனாக தான் பார்க்குறேன். தவிர ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக அவர் இன்னும் எதுவுமே பண்ணவும் இல்லை. அவர் இதை பண்ணணும், இந்த சீசனில் அதை பண்ணி காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேட்ஸ்மேன்கள் இருக்காங்கிறதுனால வந்து ஸோ தோனி வந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இல்லை. இந்த சீசனில் அவர் அடிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு. பட் ஓப்பனிங்கில் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஒரு கேப்டனாக அவரோட வேலையை அவர் ரொம்ப பக்கவாக ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபீல்ட்ஸை நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. ஏன்னா தீபக் சகருக்கு வந்து ஒரு தேர்ட் மேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்லிப்பு ஒன்று வச்சுட்டு பவுலிங் போட்டார். தீபக் சகர் தப்பு பண்ணார், உடனே டக்குன்னு அந்த ஃபீல்டரை உள்ளே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த மொயின் அலியை யூஸ் பண்ணதும் அப்புறம் ரவீந்திர ஜடேஜா யூஸ் பண்ணோம் தான். ஏன்னா நிற்கிறது வந்து ஒரு பட்லர், இந்த பக்கம் வந்து சிவம் துபே. ஸோ சிவம் துபே நிற்கும்போது ஒரு மொயின் அலி வந்தால் அது நல்லா இருக்காது. பட்லர் இருக்கார், இன்கேஸ் பட்லர் ஒரு மொயின் அலியை வந்து கொஞ்சம் அடிச்சிட்டா ஸோ நம்மளுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ ரவீந்திர ஜடேஜா மட்டுமே வச்சு அந்த 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 ஒரு ஸ்பெல்லை ஒரு கன்வியூ பண்ணதும் அதுக்கப்புறம் வந்து மில்லரை வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மொயின் அலியை கொண்டு வந்தது. ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் நீங்கள் மொயின் அலியை கொண்டு வந்து தான் ஆகணும். ஆனால் என்னோடய பிளான் இதுதான், எப்படி பார்த்தாலும் இப்படி தான் நான் பயன்படுத்துவேன். பண்ணார், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தார். அண்ட் இருக்கிற ரிசோர்ஸஸாக ரொம்ப பக்கவாக யூஸ் பண்ணார். ஸோ இந்த மேட்சில் வந்து ஆல்மோஸ்ட் தான் சொல்கிறல ஒரு நாலு பேரோட ஒரு வெற்றியாக அதை நான் பார்க்குறேன். ருட்ராஜ் கேக் வாத்துக்கு இது வரைக்கும் சரியாக எதுவுமே இல்லை, மாற்றுவாங்களான்னு தெரில. ஒரு தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயிங் லெவன் எடுத்தாருன்னா அதை கண்டினியூவாக பயன்படுத்துவார். ஸோ அது இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்குது, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தீபக் சகர் பற்றி அவங்க கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். பிச்சில் ஒரு மாதிரி ஸ்விங் அண்ட் சீம் இருக்குன்னா தீபக் சகர், இல்லைனா வந்து கண்டிப்பாக வேறு யாராச்சும் கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்கும். பார்க்கலாம் மகேந்திர சிங் தோனி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் இப்போ நான் சொன்ன கருத்துக்களை கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்கருத்துகள் நிறையா இருக்கலாம், கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்து எந்த டீமாச்சும் ஹர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா ஆடுற டீம் தான், ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக தான் ஆச்சர் இல்லாததும் அதுக்கப்புறம் நின்று ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இல்லாததான். ஷிவம் துபேலாம் ஆப்வியஸாக அது வந்து அவர் நின்று முடிச்சுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு கேம். மில்லரும் அதே தான். ஆக்சுவலி மில்லர் வந்து பேட்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, போனதில் அவருக்கு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, அதனால தான் வந்து அவர் முடித்தார், நல்ல ஸ்கோர் அடித்தார். அதே போல் தான் மோரிஸுக்கு போனதோட ஷார்ட் பால் நிறையா போட்டாங்க, அதனால தான் முடித்தார். ஸோ இப்போ அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா மோரிஸ் இன்றைக்கி ஸ்கில்லாக நல்லா ஸ்கில்ஃபுல்லாக நல்லா ஆடி முடிச்சிட்டாரான் மோரிஸ் ஓகே கண்டிப்பாக அவர் வந்து ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் இன்றைக்கி அதை விட்டாங்க. ஓகே பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மேட்சோட வாத்தி அண்ட் ரெய்டு அப்படின்னா மொயின் அலி, சந்தேகமே இல்லாமல் அது நான் மொயின் அலியை தான் நான் சொல்வேன். ஏன்னா மொயின் அலி அடித்த ஒவ்வொரு அடியை பார்க்கும்போது தான் ஒரு கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. ஃப்ளாட்டாக ஒரு சிக்ஸ் ஒன் அடிச்சது, அதுக்கப்புறம் பவுலிங்கில் ஒரு மூணு விக்கெட்டு ஃபீல்ஸ் எடுக்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு சொல்லிட்டு மொயின் அலி ஒரு டீமோட டீம் பிளேயராக சேவியராக இருக்கிறாருங்கிறதுனால நான் எனக்கு அவரோட பேட்டிங்கில் வந்த ரைடும் அண்ட் பவுலிங்கில் வந்த ரைடும் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பேட்டிங்கில் வந்த ரைடு பவுலிங் ரைடும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அவர் தான் வாத்தி. எனக்கு அவரோட ரைடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களோட வாத்தியார் அண்ட் ரைடு என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறது தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவர் சரியாக யூஸ் பண்ணலை. அண்ட் இங்கே அவரை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மேக்ஸ்வெல் எப்படி கொஞ்சம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சரியாக பயன்படுத்தலையோ அண்ட் இங்கே ஆர்சிபி பயன்படுத்துகிறாங்களோ ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் பிளேயருக்கான பொசிஷன் அண்ட் ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அதை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டாருன்னா அண்ட் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், அந்த டீமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மொயின் அலியும் மேக்ஸ்வெல் அது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோனு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து.